விரைவு செய்திகள். பொது சுகாதாரத்துறையின் இரண்டாம் ஆண்டு செய்தி மடலை தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வெளியிட்டார். பொது சுகாதாரத்துறை செய்தி மடல் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் இரண்டாம் ஆண்டின் முதல் செய்தி மடலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் செல்வ விநாயகம், பொது சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் சோமசுந்தரம், மருத்துவர் சேகர், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் அக்னிபாத் திட்டத்தின் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு ராணுவத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில பிஜேபி துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிவிப்பை சுட்டிக்காட்டினார். மத்தியில் ஆளும் பிஜேபி ஆட்சி அனைத்தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு முனைப்போடு செயல்படுத்தி வருவதாகவும் வி பி துரைசாமி தெரிவித்தார். மேட்டூர் அணையை காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தலைவர் நவீன்குமார், காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தல் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தில்லியில் வரும் 22 மற்றும் 23 தேதி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஆணையத்தின் கூட்டம் நடைபெறும் நிலையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அணையின் வலதுக்கரை மற்றும் இடதுக்கரையில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நீர் வரத்து, நீர் இருப்பு, நீர் தேவை, வெளியேற்றம், பராமரிப்பு உள்ளிட்ட விவரங்களை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ராமமூர்த்தியிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். ஆய்வுக்கு பிறகு இருவரும் திருச்சி கல்லணைக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த ஆய்வின் போது பொறியாளர் சிவகுமார், உதவி செயற் பொறியாளர் மதுசூதனன் உள்ளிட்டோர் இருந்தனர். சென்னை அண்ணாசாலை தலைமை அஞ்சலகத்தில் வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 29 தேதி நடைபெறுகிறது. காலை 11 மணியளவில் இந்த முகாம் தொடங்குகிறது. அண்ணாசாலை தலைமை அஞ்சலகத்தினால் அளிக்கப்படும் அஞ்சலக சேவைகள் குறித்து மட்டும் ஆலோசனைகள், குறைகள் ஏதேனும் இருப்பின் வாடிக்கையாளர்கள் நேரிலோ, அஞ்சல் மூலமாகவோ, மின்னஞ்சல் வாயிலாகவோ தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26 தேதிக்குள் புகார்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அண்ணாசாலை தலைமை அஞ்சல் அலுவலக முதன்மை அஞ்சல் அதிகாரி பிரகாஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 111வது நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது உருவச்சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 1911 இதே நாளில் கொடைக்கானலுக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த ஆஷ் துறையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயினுல் அப்தீன் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதனின் கொள்ளுப்பேரன் வாஞ்சி கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டாா்.